சார் வணக்கம். இந்தியாவோட பெயரை பாரதம் என மாற்ற ஒன்றிய அரசு திட்டமிட்டு இருப்பதாகவும் அதன் நடவடிக்கை பல்வேறு இடங்களில் எதிரொலிப்பதாகவும் தொடர்ந்து செய்திகளில் பார்க்கிறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இந்திய அரசியல் சாசனம் வந்து மிக தெளிவாக இந்த நாட்டினுடைய பெயர் என்று வருகிற பொழுது இந்தியா என்ற பாரதம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவரையிலான மரபுகள் பின்பற்றப்படுகிறது. நாம் வந்து இந்த ரெண்டு சொல்லுக்கும் எதிரிகள் அல்ல. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு இந்தியாவின் எதிரியாக கருதுகிறது தங்களை. அதுக்கு குறிப்பாக இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த அணி, இந்தியா என்ற இந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டதிலிருந்து இந்தியா மீது மிகப்பெரிய அலர்ஜி இவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. எனவே தான் வந்து இந்தியாவை வந்து நீக்குவது, கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்த நாட்டினுடைய பெயரை இருந்து முழுக்க நீக்கி பாரதம் என்று மட்டுமே சூட்டுவது என்ற இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது முழுக்க தேர்தல் பயத்திலே இருந்து உருவாகிற சிந்தனை. மட்டுமல்ல, இந்தியாவுக்கு இருக்கிற அரசியல் சாசனம் வந்து அந்த பெயரை ஒரு நாளில் ஒரு அமர்வில் சுட்டிவிடவில்லை. அரசியல் சாசனத்தினுடைய விவாதங்களை புறம் பார்த்தால் கூட்டத்தினுடைய முதல் அமர்விலே இந்த நாட்டுக்கு என்ன பெயர் வைப்பது என்ற விவாதம் என்பது கூட்டத்தொடரினுடைய கடைசி அமர்வு, ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி கூட்டத்தில் தான் முடிவாகிறது இந்தியா என்ற பாரதம் என்று முடிவாகிறது. அது அவ்வளவு பெரிய ஒரு விவாதம். இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை, இந்த நாட்டினுடைய வரலாறு, இந்த நாட்டினுடைய இலக்கிய மாண்புகள், இவை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு பெயர் என்று வைத்திருக்கிறார்கள் நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய தலைவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகிறது மோடி அரசு. அதை பல கட்டங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு விஷயமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். எனவே இது இந்தியாவுக்கு எதிரான, இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக, இந்தியாவுடைய மாண்புகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலை வந்து தேர்தலுக்காக இவர்கள் நடத்துகிறார்கள், நடத்த தயாராகியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து.